சாமி சரணம். ஷோ அவரே இப்ப மனசுக்குள்ள ஒரு ஒரு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பட்டர்ஃபிளைஸ் அப்படியே சிறகடிச்சு பறந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருக்காங்க. நடுவில் தான் நான் வந்து என் ஹஸ்பண்டை மீட் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். என்னைக்கு அவரை மீட் பண்ணேனோ அன்னையிலேருந்து நான் இன்னும் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறது தான். ஆனால் ரொம்ப ரேராக நம்ம பார்க்குற விஷயம், நான் அந்த மாதிரி நிறைய பார்த்தது இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருக்காங்க. என் லைஃப்பில் நான் பண்ணுற சில விஷயங்கள், சினிமா நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நடுவில் தான் நான் வந்து என் ஹஸ்பண்டை மீட் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். என்றைக்கு அவரை மீட் பண்ணேனோ அன்னையிலேருந்து நான் இன்னும் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னு தவிர என்றைக்குமே எனக்கு வந்து நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க, இது ஏன் இது இது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு என்றைக்குமே கேட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, யாரும் நம்மளை கேள்வி கேட்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கேள்வி கேட்கலன்னு மட்டும் விஷயம் கிடையாது, நீங்கள் ஏன் இந்த விஷயம் பண்ண மாட்டேன்றீங்க, யூ ஆர் ஸோ மச் மோர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ், நீங்கள் ஏன் இதோட நிறுத்தணும், நீங்கள் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறவர் தான் அவர். இது நான் எந்த மேடையிலையுமே நான் பேசினது கிடையாது, ஏன்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. பட் இன்னைக்கு நீங்கள் என்னமோ எனக்கு என் குடும்பம் மாதிரி எனக்கு தெரியுறீங்க, அதனால் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். நீங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் அப்பாவோ யாராவது ஒரு ஆண் கண்டிப்பாக இருப்பாங்க. கோமதி மேமுக்கும் அதே மாதிரி, அவங்களுக்கு துணையாக அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஆண்கள் இருக்காங்க. அதே மாதிரி என்னோட பிக்கெஸ்ட் சப்போர்ட், என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் இன்றைக்கி இந்த பிராண்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து, இது என்னோட பிரெயின் சைல்டோ, இது நான் வந்து கிரியேட் பண்ணதோ கிடையாது, இது அவங்க கிரியேட் பண்ணது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், நம்ம சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது, கற்றுக் கொடுத்தது, இதை கிரியேட் பண்ணது. இன்றைக்கி இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கும், இப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர் தான். அதனால் அவருக்கு மட்டும் தனியாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சாமி சர்மா.